நம்ம சேனலில் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பசு கடையை திறந்த அடுத்த நிமிஷமே தினமும் உள்ளே வருது. ஆனால் அதுக்கான காரணத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஷாக் ஆகிடுவீங்க. பசு உள்ளே வருது அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் வருத்தப்படாதீங்க, ஏன்னா அதுவும் ஒரு கஸ்டமர் தான். என்ன கஸ்டமர்னு சொல்லி சொல்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க, நம்ம மனுஷங்க சாதாரணமாக ஒரு துணியை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கும், கல்யாண காதுகுத்து, அப்படி இல்லைன்னா பொங்கல் தீபாவளி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு தான் நாம் கடைக்கு போய் துணி எடுப்போம். ஆனால் இந்த பசு தினமும் கடையை எப்படா திறப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருக்குமா? கடைக்காரங்க கடையை திறந்த அடுத்த நிமிஷமே இந்த பசு உள்ளே வருமா? இது உண்மையாலுமே நடக்கிற சம்பவம். எங்கே நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆந்திர பிரதேச மாநிலம் கடப்பா ஜில்லாவில் இருக்கிற மைதுக்கூர் அப்படின்ற இடத்துல இருக்கிற சாய்ராம் ஸ்டோர்ன்ற ஒரு துணிக்கடையில் நடக்கிற தினசரி வாடிக்கையான சம்பவம் தான் இது. இது உண்மையிலுமே நடக்கிற சம்பவம் தான். நீங்கள் சந்தேகம்னா கூகுளில் கூட சர்ச் பண்ணி பாருங்கள், சாய்ராம் ஸ்டோர்னு சொல்லி போட்டிங்கனாவே அதில் வரும். இந்த பசு தினமும் உள்ளே வர்றதை கண்ட கஸ்டமர்ஸ் ஒரு சில பேர்லாம் இந்த பசு வந்து உள்ளே வந்து நம்ம கடைக்குள்ளே வந்து அசிங்கம் பண்ணிக்கிட்டு இருக்குது, நீங்கள் இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கார ஓனர்கிட்ட யதார்த்தமாக ஒரு நாள் ஒரு கஸ்டமர் கேட்க அதுக்கு சரியான விளக்கத்தை கொடுத்துருக்காரு அந்த கடையோட முதலாளி. ஏங்க, எனக்கு மட்டும் இந்த பசு உள்ளே வரணும்னு என்ன ஆசையாக என்ன? ஆனால் இந்த பசு உள்ளே வந்ததுக்கான காரணத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உண்மையிலுமே உங்களுக்கே ஒரு ஷாக்காக இருக்குன்னு சொல்லி அந்த கஸ்டமர்கிட்ட இந்த பசு எப்படி உள்ளே வந்தது தினமும் அப்படின்னு சொல்லி அந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார். ஒரு நாள் நல்ல மழை பெஞ்சிகிட்டு இருக்குது, சாயந்தர டைம், கடையில் வியாபாரம் கொஞ்சம் கூட இல்லை. இந்த மழை பெஞ்சிட்ருக்கிற டைமில் மாடு திடீர்னு ஒதுங்கிறதுக்கு இடம் இல்லாமல் என் கடைக்குள்ளே வந்துச்சு. அந்த வந்த மாட்டை நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி ஓட்ட ஆரம்பித்தேன், ஆனால் அந்த மாடு மழைக்கு பயந்துக்கிட்டு என் கடையை விட்டு போகவே இல்லை. என்னால் முயற்சி செஞ்சு நான் தோற்று தான் போனேன். கடைசியாக அந்த மாடு கடையெல்லாம் ஈத்து சாத்தினதுக்கு அப்புறம் இருட்ட போகிற டைம் வந்துருச்சு. அப்புறம்தான் அந்த மாடு தன்னால் வெளியில் போச்சு. அதுக்கப்புறமா இந்த மாடு திருப்பி வராதுன்னு நினச்சிக்கிட்டு வழக்கம் போல் அடுத்த நாள் கடையை திறந்தேன். ஆனால் இங்கே தான் ஒரு அதிர்ச்சி, காலையிலே என் கடைக்குள்ளே புகுந்துருச்சு. என்னடா அது, மழைக்கு தான் உள்ளே புகுந்தது, இப்போ காலையிலே உள்ளே புகுந்திருக்கேன்னு சொல்லி மறுபடியும் அந்த பசுமாட்டை எவ்வளவோ விரட்டுறதுக்கு முயற்சி பண்ணேன், அப்பையும் அந்த பசுமாடு போகவே இல்லை. இது டெய்லியும் வாடிக்கையாக வர ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. என் கடை ஊழியர்கிட்டையும் சொல்லியும் அந்த மாட்டை எவ்வளோ விரட்டி பார்த்தேன், ஆனால் என் கடை அவங்க அந்த மாட்டுக்கு பிடிச்சி போச்சேன்னுமோ தெரியல, அது என் கடைக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. வேற வழி இல்லாமல் அந்த மாடு பாட்டுக்கு வரும். காலையில் கதவை திறந்த அடுத்த நிமிஷமே கடைக்குள்ளே நுழையும். நாங்கள் ஃபேன் எல்லாம் போட்டு மாப்பெல்லாம் போட்டு தொடச்சி ரெடியாக வந்து அந்த ஃபேனை ஓட விடுவோம். அந்த மாடு திடீர்னு செத்த நேரம் வந்து உள்ளே படுத்திருக்கோம். ஃபேன் காற்ற படுத்துருக்க அடுத்த நிமிஷமே நாங்கள் ஃபேனை நிப்பாட்டுவோம். ஃபேனை நிப்பாட்டினதுக்கப்புறம் அந்த மாடு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்ட மாதிரி அங்கேருந்து வெளியில் கிளம்பி போயிடும். இது எங்கள் கடையில் டெய்லி நடக்கிற தினசரி வாடிக்கையாக போயிடுச்சு. ஆனால் இந்த மாடு வந்ததுக்கப்புறம் என்னோடய வாழ்க்கையில் ஒளி விளக்கு ஏற்றின மாதிரி தான் நடக்குது இப்போ சம்பவங்கள் எல்லாமே. ஏன்னா இந்த மாடு வராதுக்கு முன்னாடி எனக்கு வியாபாரம் அவ்வளோவா ஒன்றும் பெருசாக இல்லை. இந்த மாடு எப்போ என் கடைக்கு உள்ளே நுழைஞ்சதோ அப்பத்துலேருந்து எனக்கு வியாபாரம் ஓஹோன்னு போயிட்டுருக்கு, நல்ல வருமானம் கிடைக்குது. அதையே ஒரு நல்ல சகுனமாக எடுத்துக்கிட்டேன்னா இந்த மாடு ராசியால் தான் எல்லாமே நடக்குதுன்னு சொல்லி எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அப்பத்துலேருந்து இந்த மாடு உள்ளே வர்றத நான் எந்த ஒரு தொழிலாளிகிட்டையும் மறுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். அது பாட்டுக்கும் வரும், நாங்கள் ஃபேன் போடுவோம், அது பாட்டுக்கும் சத்த நேரம் ரெஸ்ட் எடுக்கும், ஃபேனை ஆஃப் பண்ண அடுத்த நிமிஷமே அங்கேருந்து போயிடும், யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்காது. இத்தனை நாளாக, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக இந்த மாடு யாருக்கும் தொந்தரவு கொடுக்கலையா அப்படின்னு சொல்லி அந்த கஸ்டமர் கேட்டதுக்கு இது வரைக்கும் ஒருத்தர் கூட வந்து அது முட்டினதும் கிடையாது, எந்த தொந்தரவும் கொடுத்ததும் கிடையாது, அதனால தான் இந்த மாட்டை நாங்களும் எதுவும் செய்யவே இல்லை, அதுவாக வரும் அதுவாக போகும், எந்த ஒரு தொந்தரவும் யாருக்கும் கொடுக்காது, இந்த மாடு வந்ததுக்கப்புறம் நல்ல ராசி அப்படின்றதால என் கடையோட பேரையே இந்த மாட்டோட புகைப்படத்தை எடுத்து வைக்கலாம்னு சொல்லி முடிவே பண்ணியிருக்கேன். அப்படி இந்த பேர் போன இந்த மாட்டை ஏன் வந்து நான் கடையை விட்டு விரட்டணும்னு சொல்லி சொல்கிறீங்க? இப்போ சொல்லுங்கள், இந்த மாட்டை நான் டெய்லியும் ஏன் விடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த முதலாளியானவர் அந்த கஸ்டமர்கிட்ட எல்லா விளக்கத்தையும் சொல்லியிருக்காரு. அன்னையிலிருந்து அந்த முதலாளியோட பேர் வழங்க ஆரம்பிச்சிச்சு. அந்த கிராமத்து மக்கள் இதை ஆச்சரியமாக பார்க்க ஆரம்பித்தாங்க. அது மட்டும் இல்லை, துணிக்கடைக்கு வர்ற எல்லாருக்குமே துணி வாங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கையில் மஞ்சள் குங்குமத்தை கொடுக்குறாங்க. இந்த மாடு தெய்வீகமான மாடு அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சள் குங்குமத்தை பூச சொல்கிறாங்க. அதுவும் வாடிக்கையாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா கஷ்டம் இல்லாமல் அதை பூசிட்டு போகிறாங்க. எந்த
ஒரு தொந்தரவும் கொடுக்கறதில்லை. எந்த ஒரு கஸ்டமர்கிட்டையும் அந்த மாடு சினுங்காது, முட்டாது, எதுவுமே செய்யாது. அமைதியாக சாதுவாக படுத்திருக்கிற மாடு. அப்படி இந்த பேர் போன மாட்டால் அந்த பகுதி மக்கள் மாட்டுக்கடை மாட்டுக்கடை மாட்டு துணிக்கடைன்னு சொல்லி எல்லாருமே கூப்பிடவே ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி ஒரு பேரும் சாய்ராம் ஸ்டோருக்கு கிடச்சிடுச்சு. இந்த மாடு செஞ்ச காரியத்தை உண்மையிலுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஆந்திரா பகுதியில் போன இந்த பகுதிக்கு கடப்பா ஜில்லாவில் இருக்கிற இந்த சாய்ராம் ஸ்டோருக்கு யாராவது ஆல்ரெடி விசிட்டில் போயிருந்தீங்க அப்படின்னா அந்த மாட்டை கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்புண்டு. அப்படி யாராவது பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லியும் பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக்